வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நத்தை சூரிய மூலிகையை பார்ப்போம். பஞ்சபூத சக்தி நம்ம சொல்வதை கேட்குமா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். நமசிவாய என்ற பஞ்சாட்சரம் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதமும் நம்ம சொல்வதை கேட்க நம்மக்கிட்ட நத்தை சூரி மூலிகை குளி தைலம் எண்ணெய் இன்றைக்கி கையில் இருக்கு. இந்த எண்ணெயை வச்சு விளக்கெட்டுறோம். இந்த நத்தை சூரி மூலிகை எண்ணெய் எதை சொன்னாலும் செய்யும் தன்மையுடையது. நம்ம இன்றைக்கி தீபம் ஏற்றி அந்த தீபம் அந்த நெருப்பு அந்த பூதம் வந்து நம்ம சொல்கிறத கேட்குறத இந்த பதிவில் பார்ப்போம். இந்த தீபம் நம்ம சொல்லும்போது கீழ் நோக்கி எரியத்தை கண்கூடா பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீபத்திலேருந்து நல்லா உத்து பார்த்திங்கன்னா ஒரு புற ஊதா கதிர் தெரியும். அந்த புற ஊதா கதிர் இந்த தீபத்திலிருந்து ஆகாயத்துக்கு தொடர்புடையது. இது நம்ம விளக்கேற்றும்போது நேரில் பார்த்தா தெரியாது, கேமராவில் பார்த்தா தெரியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆரம்பத்தில் இந்த விளக்கேற்றும்போது அந்த புற ஊதா கதிர் தெரியாது, சிறிது நேரம் கழித்து தான் தெரிய ஆரம்பிக்கும். இது சாதாரண எண்ணெயில் ஊற்றி எரிய வச்சிங்கன்னா இந்த புற ஊதா கதிர் தெரியாது. நீங்கள் வேணால் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த நத்தை சூரி மூலிகைக்கு இந்த சக்தி இருக்குது. அஞ்சு பஞ்சபூதங்களையும் அடக்கும் தன்மையுடையது இந்த நத்தை சூரி மூலிகை. இந்த மூலிகையை வச்சு நிறையா வித்தை செய்யலாம். இந்த மூலிகைக்கு எதை சொன்னாலும் செய்யும் சக்தி இருக்குது. ஸ்தம்பன மூலிகைக்கு இது முக்கியமான ஒரு மூலிகை. எந்த காரியத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இருக்குது இந்த மூலிகைக்கு. இந்த மூலிகை எண்ணெய் தான் இந்த விளக்கில் ஊற்றி ஏற்றிருக்கேன். அந்த புற ஊதா கதிர் அந்த விளக்கு எரியும் போது மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் எரிய போகிறதங்களால் பார்க்க முடியும். அந்த ஊதா கதிர் பின்னாடி நான் வச்சுருக்கிறது ஒரு காளி சிலையும் ஒரு சிவலிங்கமும் தான் வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டு ஓரத்தில் வச்சுருக்கேன், வராண்டாவுக்கு வெளியே தான் வச்சுருக்கேன். சிவலிங்கம் வீட்டுக்குள்ளே வச்சு வழிபடக்கூடாது. ஆனால் இது சின்ன லிங்கன்றதால் வழிபடலாம், தவறில்லை. ஓம் காளி, ஓம் சிவயவசி, 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 சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி,
ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி, ஓம் சிவயவசி. இந்த தீபத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது. மந்திரம்னா ஒன்றும் கிடையாது, மனம் என்னும் இயந்திரம். நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இதுக்கு இருதலை தீ கொல்லி மந்திரம் சொல்லுவாங்க, சிவய வசி. இந்த மந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துதுன்னா, ஒருத்தங்க உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மந்திரத்தை வச்சு அவங்க உடல்நிலையை சரி செய்யலாம். இந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்தாலே உடம்புல இருக்க நோய்கள்லாம் தீர்ந்துடும். இப்போ நம்ம இந்த மந்திரத்தை வச்சு தீபத்தை தலைகீழாக எரிய வைக்கிறத பார்ப்போம். நம்ம எண்ண ஓட்டத்தை இந்த தீபத்தை மூலமா பஞ்சபூதங்களுக்கும் சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த பதிவு நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம போடுற பதிவு எல்லாமே மிகவும் உண்மையானது தான், சக்தி வாய்ந்த மூலிகை இது. இதுக்கு முன்னாடியே நத்தை சூரிய மூலிகையை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் எந்த கிராஃபிக்ஸும் கிடையாது. இந்த வீடியோ வந்து மூணு கேமராவில் எடுத்திருக்கேன். நான் மூணுத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேமராவில் எடுத்த வீடியோவும் நான் போடுறேன், பாருங்கள். இந்த விளக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காளி சிலையும் ஒரு சிவலிங்கமும் தான் இருக்குது. அதை சுற்றி எதுவுமே கிடையாது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவரை செடி இருக்குது, தூதுவளை செடியும் இருக்குது. எதுக்கு இந்த செடி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா உத்து பாருங்கள். அந்த செடி ஒரு இலை கூட அசையாது. இந்த விளக்கு காற்று மூலமா காற்றடிச்சு கீழே எரியுதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது கிடையாது. அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசைவு கூட அசையாது. அதுக்கு தான் இந்த இதுவை சொல்கிறேன், நீங்கள் நல்லா உத்து பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் காளி, ஓம் நம சிவாய. ஓம் சிவய சிவ. இந்த மந்திரம் இருதலை தீ கொல்லி மந்திரம். முதல்ல சீல ஆரம்பித்து கடைசியில் சீல முடியுது. சீன்றது நெருப்பு, வான்றது காற்று, யான்றது ஆகாயம். திருப்பி வான்றது காற்று, சீன்றது நெருப்பு. இருதலை தீ கொல்லி மந்திரம் இது. ரெண்டு பக்கமும் நெருப்பு தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சிட்ருக்கு, காற்று இருக்குது. நடுமத்தியில் நம்ம எண்ணெய் அலைகள் இருக்குது, அதுதான் ஆகாயத்துடைய தொடர்புடையது. அதுதான் நீங்கள் புற ஊதா கதிரில் நீல கலரில் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த புற ஊதா கதிர் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நோக்கி நேராக எரியும். அது கண் கூட தெரியும், நல்லா பாருங்கள். இது சாதாரண எண்ணெய் ஊற்றி ஏற்றுனீங்கன்னு தெரியாது. இந்த நத்தை சூரி குழி தைலம் இறக்குறது நான் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த நத்தை சூரி விதையை வச்சு தான் இந்த எண்ணெயை எடுக்கணும். இந்த நத்தை சூரி எண்ணெயை வச்சு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் உங்கள் மனசில் இருக்க எண்ணத்தை அது கிட்ட சொன்னீங்கன்னா அது 90 நாளில் நிறைவடைஞ்சிரும். கண்டிப்பாக நீங்கள் அதை கண்கூடாவே பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு இந்த எண்ணெயில் தீபம் போட்டு ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து வேண்டிக்குங்க, கண்டிப்பாக இது நிறைவேறும்.
இந்த நத்தை சூரிய மூலிகைக்கு நிறைய சக்தி இருக்குது. நான் அதை இன்னொரு பதிவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.